நேரத்துல தான் கிளம்பியிருக்கேன். எப்படி ஓடுற? திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்களே, கண்டத தின்றது கண்டத குடிக்கிறது வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது மூன்றாம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும். ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது. யோ, யார நீ? இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா தெரியல உனக்கு? என்னமோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா? இந்தாங்க. பேர் என்ன? அருண், MBBS. தொழில? MBBS படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன், இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன். ஆமா, இங்க தண்ணி வசதிலாம் எப்படி? உன்னதான் கேக்குறேன், நீ என்ன செவிடா? நோ சார். பெண்ணைய பதிலே காணும். ஐம் நாட் ஃபீலிங் வெல் சார். ஏன், உடம்புக்கு என்ன? ஓ, அதுக்கு அர்த்தம் அதுவா? மை ஃபீலிங்ஸ் நாட் வெல் சார். ஏன், உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல? பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி தான், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சுலரா அன்மேரிடா? இது என்ன கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க, பேச்சுலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சார், பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க? இப்படிதான் சார். நீங்க ஒண்ணும் இல்ல சார், சாப்பாடு நலபாகமா இல்ல எடுப்பு சாப்பாடா? ஐயோ, எனக்கு காஃபி கூட போட தெரியாது, ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சார் நீங்க, நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது? அதனால சார், ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அழகான அடுப்புல சமைச்சு, அழகான கேரியர்ல, அன்பா தினம் மூணு வேலை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும். நோ ப்ராப்ளம். ஆமா, நீ பேச்சுலரா அன்மேரிடா? அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர். நான் வரேன் சார்.
சீதா, சீதா. அடட, நம்ம தற்கொலை கேசு, இதான் டாக்டரா? இங்க எதுக்கு வந்த? பாவம், கிணத்துல விழுந்தீங்களே, அடிக்கடி பட்டுச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்க பண்ண கலாட்டா பார்த்தா நீங்க வந்துட்டியா? வெளியே போ. ரொம்பவும் மிரட்டாதீங்க. நான் எனக்கு என்னன்னு வெளியே போயிடுவேன். கடைசியில காய போறது உங்க வயிறுதான். என்னது? பின்ன மல்லிகை போட்டோம், மெது மெதுவா இட்லி, கார சட்னி, மிளகா பொடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வேணாட்டி போய. அடடே, நீதான் அந்த சமயக்காரியா? சரி சரி, வச்சிட்டு போ. என்னது சமயக்காரியா? என் கண்ணன் பேரை சொன்னா இந்த ஜெரவுண்டிங்கே தெரியும். என்னது ஜெரவுண்டிங்? ஜெரவுண்டிங் எனக்கு தெரியாது. ஆமா, உங்க அண்ணன் யாரு? கலியுக கண்ணன், கார்மேக வண்ணன், ஊசி போறதுல மன்னன். நான் தான் சார். அட கைலாசம், உன் தங்கச்சி அது? சரியான வாயாடி போல் இருக்க. போல் இருக்க எல்லாம் இல்ல, வாயாடியே தான். ஆனா வாய்க்கு ருசியா சமைக்கிறதுல ராணி. உன் தங்கச்சி தான் சமைக்கிறதுன்னு நேத்தே சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். டியூட்டிக்கு டைம் ஆகுது, நீங்க டாக்டர் லேட்டா வரலாம். நான் ஆஃப்டர் ஆல் கம்பவுண்டர் கைலாசம். என்ன, நீயும் டாக்டர் ஆனா லேட்டா போலாம்ல? மரியாதையை படிச்சு வர சித்திரக்குள்ள டாக்டர் ஆயிடு. என்ன விளையாடுற நீ? அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அதுக்குள்ளேயே ட்ரை பண்றேன். இது ராஜஸ்தான், இது அசாம், இது பஞ்சாப் சார். தலைவலி. இது கேரளா, இது கர்நாடகா. வயிற்று வலி. இருங்களையா, என்ன பிளைட்டு கட்டிக்கிட்டு வாங்குறீங்க? நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன், ஒண்ணு கூட விட மாட்டேங்குது. பாவம் தமிழனாச்சே, ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம். இதெல்லாம் பட்டாணி விற்கிறவங்க, டீ கடைக்காரவங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும், நமக்கு எங்க விழ போகுது? நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா? கம்பவுண்டர் தான் ஐயா, எனக்கு விழக்கூடாதா? விழும். அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட்டா வாங்குறது? இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட்ல தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது, ஜாதி மதம் பார்க்காம விழுது. கம்பவுண்டர் இடுப்பு வலிக்குது. எத்தனை நாடா? 10 மாசமா. பிரசவ வார்டுக்கு போ. ஏயா, இப்ப நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா? மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க? சீட்டை காட்டியா ஊத்தியா? போயா. நெக்ஸ்ட் லேடிஸ், நெக்ஸ்ட் ஜென்ஸ். ஏப்பா, தலைவலி வயிற்று வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? வந்த வியாதி, வரப்போற வியாதி, இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆள் இன்னொன்று. சே, இந்த வயிற்று வலி, வாந்தி பேதி, இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன். குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்த மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குதே.